ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அயோத்தி திருவண்ணாமலை சாமியாருக்கு வேலை இல்லாமல் போச்சு, அடிக்கடி பிரச்சனையான ஸ்தலங்களை எடுக்கிறார். எனக்கு பிரச்சனை காரணம் இல்லை, உங்கள் வீட்டு இல்லறையில் இல்லத்தில் இருந்தே ஜெயா டிவி வாயிலாக அந்த தெய்வங்களுடைய அருள் கிடைக்க வேணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அயோத்தி ராமர் கோயில்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ராமரை பற்றி நிறையா தெரியும். இந்த அயோத்தியை பற்றி உங்களிடம் சமர்ப்பிக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமருடைய அனுகிரகங்கள் நிறையா சொல்லிக்கொண்டே, ராமர் எப்பேர் ராமச்சந்திரமூர்த்தின்னு ஏன் பேர் வந்துச்சு, ராமர் ஏன் சீதையை குளிக்க சொன்னார், இப்படி நிறையா சொல்லிட்டு போகொண்டாலும் நம்ம அவதாரங்களில் 10 அவதாரங்கள் இருக்குது. அதுக்கு மன்னனாய், கண்ணனாய், வண்ணனாய், இயலாமை, முடியாமை, என்னையா வடவடன்னு அது பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு போகிறான்னு இருக்க வேணாம். ஆம அவதாரம் இயலாமைங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறக்கா ஆமது அவதாரம் எடுத்தார். அதே போல் பன்றி அவதாரம் முடியாததுனே கிடையாது, பூமியில் புதஞ்சிருந்தாலும் மனதுக்குள்ளே புரைச்சிருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரணுங்கிறக்காக பன்றி அவதாரம் எடுத்தார். அதே போல் ராம அவதாரம் நம்ம வந்து ஒழுக்க சீலராக இருக்கணுங்கிறக்காக ராம அவதாரம் எடுத்தார். கண்ண அவதாரம் கோபிகளோடு டூ இட்டு பண்ணாருன்னு கிடையாது, எப்பேறிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒழுக்க சீலனாகவும் கண்ணனாகவும் இருக்கணுங்கிறது தான் கண்ண அவதாரம். இன்னொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அவதாரத்தையும் அந்த அவதாரத்துடைய நோக்கமும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு எளிமையான இந்த நிகழ்கால வாழ்க்கையில் உங்களிடம் உணர்த்த இருக்கிறேன். அதே போக நரசிம்ம அவதாரம் நம்மளிடமும் சில தீய குணங்கள்லாம் இருக்கும், அதை கோபமாக மட்டும் காமிக்காமல் அந்த தீய குணங்களை வந்து சாத்ருவேகமாக லட்சுமியை வரம் வச்சு நீ வந்து உன் கோபத்தை வெல்லணுங்கிறதுக்கு தான் தாத்ருவம் தான் நரசிம்ம அவதாரம். இப்படி எல்லா அவதாரமும் இருந்தாலும் இந்த ராம அவதாரத்தில் ராமருக்கு உண்டான கோயில்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட ராமருக்கு பிடித்த ஊர் அயோத்தி, ராமர் லட்சுமணா இருக்கக்கூடியது. இந்த அயோத்தி அந்த வாழ்க்கையில் அந்த வாசகத்திலே தீன் இருக்குது, தீய குணங்களை நீக்கக்கூடியது, அவ்வளோதான். அயோத்தியை பற்றி இதை விட வேறு சொல்ல வேண்டிய விஷயங்களே அல்ல. ராம் லட்சுமணன் பேர், ராம் லட்சுமணன் சீதான் பேர், அயோத்தி ஐயோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய தீய குணங்கள் போய்விடும். அயோத்தி அப்படின்னா சுவாகா புஷ்கர்ஹா சுவாகான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி மந்திரங்களை பற்றியும் பின்வரும் நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறேன். இந்த ராமச்சந்திர மூர்த்தியை வந்து ராமச்சந்திரக்கே உடான நெடுங்குணம்னு ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதே போல் ராமர் கோயில் இன்னும் நிறையா ஸ்தலங்களில் இருந்தாலும் இப்போது திருப்பதி எவ்வளோ ஃபேமஸு, குருவாயூர் எவ்வளோ ஃபேமஸு, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும் பொழுது இந்த ராம அவதாரத்துக்கு மிக முக்கியமான ஊர், நம்மளை மனுஷன் நெறிமுறைகளோடு வாழ வைக்கக்கூடிய ஊர் தான் அயோத்தி. ஐயோ போச்சு அப்படிங்கிறது இல்லை, அயோத்தின்னு சொன்னால் போய்கணும். அதனால தான் சில பாடல்களை கூட அயோத்தி ராமரே அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து வால்மீகி அந்த நம்ம சாஸ்திரத்துங்களை நிறைய அயோத்தியை பற்றி விளக்கங்கள் இருக்குது, இதுக்கு சொல்லி கொண்டே போகலாம். ஒரு சில விஷயங்களை நான் ஆணித்தரமாக சொல்லும் பொழுது அது வேறு மாதிரி மாறிடுங்கிறதுக்காக தான் அயோத்தியை பற்றி எளிமையாகவும் அதே நேரத்தில் அந்த பக்திமாகவும் முழுக்கிறேன். இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம லட்சுமணர், இந்த லட்சுமணர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ராமேஸ்வரம் போகிறப்ப லட்சுமண திருத்தத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இந்த லட்சுமணர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆதிசேஷனாக இருக்கிறாரு, லட்சுமணர் தான் ராமானுஜராக இருக்கிறாருங்கிறத பல நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருக்கு லட்சுமணர் முக்கியம், அப்போ அவர் கோபக்காரரை கூட வச்சுருக்கிறாரா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ராமர் மட்டுமே எப்படி இரண்டு கண் இரண்டு காது இப்படி நமக்கு உடல் அங்கங்கள் இருக்குதோ அந்த மாதிரி கடவுள் ரொம்ப நுட்பமாக நம்ம வேலை கருமாமல் ஐயோ சாரி மறந்துட்டே சாரும் சொல்லாமல் வேலை செய்யணுங்கிறக்காக ராமர் லட்சுமணனாக இருக்கிறாங்க. ராம லட்சுமணத்துடைய அவதாரம் அது, எப்படி இரண்டு காது வச்சு இரண்டு கண் வச்சானோ அந்த மாதிரி அந்த அயோத்தி அரசர், அயோத்தியில் வாரும் புருஷர், அயோத்தியில் வரக்கூடிய அந்த ராமர் தன் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை ராமர் லட்சுமணராக கொண்டு பார்க்குறாராம் வில்லு எழுந்திக்கிட்டு. ஸோ அந்த அயோத்திக்கு அவ்வளோ பெரிய பெருமை உண்டு. பெரும்பாலும் நம்ம சுற்றுலா போகும்போது காசி இதெல்லாம் போகிறப்ப நம்ம அயோத்தி போகிறது உண்டு. இந்த அயோத்தி ராமரை வந்து வணங்குங்க. இந்த ராமரை வணங்கும் பொழுதும் அதுவும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமரை வணங்கும் பொழுது மூன்று விதமான நன்மைகள் ஏற்படுது. கடும் கஷ்டம் இருக்கக்கூடியதை நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் ராம அவதாரம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் வேண்டியதே இல்லை. ராமரே என்ன கஷ்டப்பட்டார், ஜாதகத்தில் 10 குரு ராமர் காட்டுக்கு போனார், தேவையில்லை. நம்ம என்றைக்குமே தீமையே பார்க்க வேண்டியதே இல்லை. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணார். இதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நான் நகைச்சுவையாக சொல்கிறேன், இதை பார்க்குறது எதுவும் கோவிச்சுக்க வேணாம், இந்த காலத்தில் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டம், யாரை மனைவியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டம். ராமர் மனைவியை காட்டுக்கே கூட்டிகிட்டு போனார், நான் நகைச்சுவையாக சொல்கிறேன். அப்போது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், காட்டுக்கு கூட மனைவியை கூட்டிகிட்டு போனார் அவர்,
மனைவி கஷ்டப்படணும்னு இல்லை, மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட ராம அவதாரம் வாழக்கூடிய ஊர், நமக்காக நன்மையை வழங்கக்கூடிய ஊர், நமக்கு வந்து அருள் புரியக்கூடிய ஊர், நம்மளை எப்பயும் ஒழுக்க சீலராகவே வச்சுருக்கக்கூடிய ஊர், மனைவி கணவன்கிற இணக்கத்தை இருக்கக்கூடிய ஊர், மனைவி கணவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீக்கக்கூடிய ஊர், அந்த தீ அயோத்தின்னு சொன்னாலே அந்த தீமையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அயோத்தியை இந்த தடவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இதை பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணி ராம அவதாரமாகவும் ராமர் சீதா லட்சுமணராகவும் ராமர் சீதாவும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும், வாழ்கிறதுக்கு அந்த அயோத்தி ராமர் அருள் புரிவார்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் ஆழ்வார், திருப்புவனம் கோரக்கநாதர் அடிமை. நன்றி.